ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு விதிக்கப்பட்டது தடை. மகிந்த தலைமையில் விரைவில் புதிய அரசாங்கம் வெளியானது அறிவிப்பு. கொழும்பில் பதற்றம், பிக்குகள் பெண்கள் உட்பட பலர் அதிரடி கைது. தேசிய பேரவையில் இணைந்த தமிழ் தலைவர்கள் தொடர்பில் சாணக்கியின் விசனம். பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிப்பு. மூடப்படும் அபாயத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வெளியாகியுள்ள காரணம். இலங்கைக்கு புதிய நெருக்கடி. சர்வதேச ரீதியாக ரணிலுக்கு கடும் அழுத்தம். லண்டனில் பட்டியறிந்த பெட்ரோல் நிரப்பு நிலையம். ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் தமக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பான புகைப்படத்தை எடுத்து சமூக வலைதளங்களுக்கு அனுப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். அத்தகைய ராணுவத்தை தற்போதைய ஆட்சியாளர்களால் பராமரிக்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று சேவைக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் 49% பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்படுவதாக அவர் கூறினார். தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச தலைமையில் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டிற்குள் நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். நேற்று மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டமானது இறுதியில் இராணுவம் மற்றும் போலீசாரினால் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டிருந்தது. மருதானை டீன்ஸ் வீதியில் சோசலிச இளைஞர் சங்கம் முன்னெடுத்திருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது 2 பௌத்த பிக்குகள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 84 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகிலிருந்து டீன்ஸ் வீதியூடாக மருதானை நோக்கிச் சென்ற ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்துவதற்காக சுகாதார அமைச்சுக்கு முன்பாக காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரைகளை பிரயோகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களில் கைது செய்யப்பட்டவர்கள் இதுவரையில் விடுதலை செய்யப்படாத நிலையில் நேற்றைய தினமும் குறித்த கைதுகள் இடம்பெற்றிருந்தமை நாட்டினிடையே கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படாதுள்ள நிலையில் சிவி விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் தேசிய பேரவையில் இணைந்து கொண்டுள்ளமையானது தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பு விசனம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை நேற்றைய தினம் களத்துறையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இரா சாணக்கியன் மேற்கண்டவாறு விசனம் வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் சிவி விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்வதானது தமிழ் மக்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் காங்கேசன் துறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா, சர்வமத தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மரக்கறிகள், மீன் உட்பட பல்வேறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் கட்டுப்பாட்டு விலை இல்லாததால் வியாபாரிகள் பல்வேறு விலைகளுக்கு பான் விற்பனை செய்வதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சில பிரதேசங்களில் பானொன்றின் விலை 220 ரூபாவாக உள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பேலியகொட மினிங் சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் நேற்று மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அறுவடை குறைவினால் மினிங் சந்தைக்கு மரக்கறியின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பேலியகொட மத்திய மீன் சந்தையில் மீன்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சந்தைக்கு மீன் பொருட்கள் கிடைப்பது தற்போது குறைந்த அளவிலேயே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. இந்த விலை குறைப்பு இம்மாதம் 30 தேதி வரை அமலில் இருக்கும் என கூறப்பட்ட போதிலும் சில சதோசா கிளைகளில் இதுவரை பொருட்களின் விலைகள் குறைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் முட்டை, இறைச்சி உள்ளிட்டவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.
அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டு விலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ஒரு சில இடங்களில் கட்டுப்பாட்டு விலைகளை மீறி இறைச்சி முட்டை ஆகியவை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் சார்ந்த பல பிரச்சனைகள் தற்போது அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதற்கமைய பல எரிபொருள் இறப்பு நிலையங்கள் மூடப்படும் அபாயத்திற்குள்ளாகியுள்ளதாக எரிபொருள் இறப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கனி எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் 100% என்ற ஒதுக்கீடு பற்றாக்குறையே இதற்கான காரணம் என அந்த சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதேவேளை வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அதிகரித்த கொடுப்பனவு செலுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் 100% என்ற ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுறவு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கட்டண முறையின் காரணமாக 400 நிரப்பு நிலையங்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அடுத்த நாளுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முன்கூட்டியே பணம் செலுத்தும் திட்டத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் எரிபொருள் இறப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்க தலைவர் கூறுகையில், எரிபொருள் இறப்பு நிலைய உரிமையாளர்கள் மறுநாளுக்கான எரிபொருள் பெறுவதற்கு முதல் நாள் இரவு 9:30 முன்னர் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் வருமானத்தை நம்பி பணம் செலுத்துவது அவர்களுக்கு கடினமாக உள்ளது. முதல் நாள் இரவு 9:30 அல்லது அதற்கு முன் பணம் செலுத்தப்படாவிட்டால் அடுத்த நாள் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையங்கள் எரிபொருளை வழங்காது. இதன் விளைவாக சில நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டன. அத்துடன் எரிபொருளுக்கான நீண்ட வரிசை காணப்பட்டமைக்கான காரணம் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் இரவு 9:30 முன் பணம் செலுத்த முடியவில்லை என்பதாகும் என்று தெரிவித்திருந்தார். இலங்கை பாதுகாப்பு படையில் உள்ள 247,000 பேரை பராமரிப்பதற்கு மக்களால் முடியாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை தெரிவித்துள்ளது. இதனால் எண்ணிக்கையை உடனடியாக குறைக்குமாறும் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு வசதியில்லாத போது இராணுவத்தின் உணவு செலவு 10 கோடி ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இடம்பெறும் 51வது ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கமைய அடுத்த வருடத்திற்கான இராணுவத்தினரின் செலவு 373 பில்லியன் ரூபாவாகும். இது இந்த ஆண்டை விட 14% அதிகமாகும். இதன் காரணமாக பாதுகாப்பு படைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும், பாதுகாப்பு செலவினங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு பரிந்துரை செய்துள்ளது. கிழக்கு லண்டனில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பெட்ரோல் பம்புகள் தீப்பிடித்தேர்ந்துள்ளன. காரொன்றுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையில் தீப்பரவல் ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். நேற்று சனிக்கிழமை பிற்பகல் சுமார் 3 மணியளவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து தீ வேகமாக வளர்ந்து கருப்பு புகை வெளியேறியுள்ளது. இதனையடுத்து டேகன்ஹேம் வுட்லேனில் உள்ள பெட்ரோல் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.